திருப்பனோட சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்களும் மற்றும் கழக முன்னோடிகளும் இன்றைக்கு அன்னார் அவர்களுக்கு மாலை அணிவித்து இங்கே சிறப்பித்திருக்கிறோம். அவரை போன்ற ஒரு தன்னலமற்ற ஒரு தியாகியை பார்க்க முடியாது. நான் 30 ஆண்டுகாலம் சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றினாலும் கூட கடைசியில் அவர் குடும்பத்துக்கு விட்டு சென்றது வறுமை தான். ஏன் முன்னாள் தலைவர்கள்லாம் அரசியல்வாதிகள்லாம் மக்கள் பணி செய்து மக்களுக்காகவே உழைத்தவர்கள் அரும்பணி. அப்படிப்பட்ட முக்கிய தேவர் அவர்களுக்கு ஒரு மாபெரும் சிறப்பு என்னவென்றால், ஒரே நேரத்தில் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் நின்று சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற்று நாடாளுமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற்றவர். இதன் குறிப்பாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களைப் போல வாக்கு கேட்காமே நாடாளுமன்ற தேர்தலில் அன்னைக்கு இருந்த ராமநாதபுரம் சட்டமன்ற அங்கு நாடாளுமன்ற தேர்தலில் நின்று வெற்றி பெற்ற ஒரு மாபெரும் தலைவர் முக்கிய தேவர். உண்மையான முக்கிய தேவருடைய பிரசம்பன் தேவருடைய உண்மையான வாரிசு, அரசியல் வாரிசாக திகழ்ந்தவர். இறுதி வரை தன்னுடைய ஒரே கட்சி ஒரே கொள்கை என்ற அடிப்படையில் ஒரே சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற ஒரு உன்னத தலைவர் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்களை போன்ற அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் எந்த நேரத்திலும் மக்கள் பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு அற்புதமான எண்ணத்தை எங்கள் மனதிலே பதித்து சென்றவர் தான் அரும்பெரும் தலைவர் முக்கியத்தவர். அவருடைய இந்த நூற்றாண்டு விழா கொண்டாடுவது இன்றைக்கு இருக்க இளைஞர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாகவும் அவர்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாகவும், இப்படி போன்ற தலைவர்கள்லாம் தமிழ்நாட்டில் உழைத்திருக்கிறார்கள். ஒரு சமுதாயத்திற்கு மட்டும் அல்லாமல் அனைத்து சமுதாய மக்களுக்காகவும் உழைத்திருக்கிறார் என்று எண்ணும் பொழுது உண்மையிலே நமக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறது. எனவே இளைஞர்கள் மத்தியில் அரசியல் வருகிற பொது வாழ்க்கையை தங்களை இணைத்து கொண்டிருக்கிற அனைத்து பேர்களுக்கும் ஒரு முன்னோடியான திகழ்ந்தவர் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து எங்களுடைய சார்பாகவும் அண்ணன் எடப்பாடியார் சார்பாகவும் வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று மாமன்ற கூட்டத்தில் திமுக கவுன்சிலர்களே மேயருக்கு எதிராக வந்து கோஷமிட்டு போய்கிட்டே அது உட்கட்சி பூசல் இல்லை. மதுரைக்கு எந்ததும் செய்யலை. இந்த கட்சி வந்து இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு அது மாமன்றத்தில் மேயரை பிடித்த பிறகு மக்கள்லாம் மதுரை மக்கள்லாம் என்ன நினைச்சாங்க, ஆளுங்கட்சிக்கு வாக்களித்தால் மாமன்ற உறுப்பினருக்கு வாக்களித்தால் நம்முடைய பகுதி வளர்ச்சி வரும்னு நினைத்தார்கள். ஆனால் இன்றைக்கி குப்பை கூட நிறைந்த மாநகராட்சியாக, எதையும் கண்டுகொள்ளாத ஒரு மாநகராட்சியாக இருக்கிறது. மக்களுடைய எதிர்ப்பை தாங்கிக் கொள்ளாமல் தான் இன்றைக்கு மாமன்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய குரலை மாமன்றத்தில் ஒழித்திருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன்.